எல்லாருக்கும் வணக்கம். ஆல்ரெடி 2 மணி நோக்கி போயிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு பசிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். அதில் சேசு மாதிரி மாம்சலாம் கொஞ்சம் சுகர் பேஷண்ட் வேற மாத்திரை போடுற டைம் ஆகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் நான் ஸ்ட்ரைட்டாக சக்ஸஸ் மீட் நன்றி அப்படின்றது நம்ம ப்ரொடியூசர் விஸ்வா சாரில் ஆரம்பித்து ப்ரொடக்ஷனில் டீ கொடுக்கிற தம்பி வரைக்கும் நம்ம எல்லார் பேருமே சொல்லி ஆகணும். ஏன்னா எல்லாருடைய உழைப்பும் தான் இந்த படத்தினுடைய சக்ஸஸ். ஸோ எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி. அப்புறம் கார்த்திக் எல்லாருமே சொன்ன மாதிரி பிரசன்ட் மீடியா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஷோ பார்த்துட்டு அன்றைக்கி நைட்டு ட்யூட் பண்ணது, இன்ஸ்டாகிராமில் நீங்கள் சப்போர்ட் பண்ணது, ரிவ்யூஸ்லாம் மார்னிங்கே சீக்கிரமாக சொன்னது, நிறைய ரிவ்யூஸ் பாசிட்டிவாக வந்தது. ஸோ இது எல்லாமே இந்த படத்துனுக்கு இந்த படத்துக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்தது. ஸோ அதுக்கப்புறம் என்னுடைய உயிரினும் மேலான என் அன்பு சொந்தங்களாகிய ரசிகர்களுடைய சப்போர்ட். ஸோ தமிழ் சினிமா ரசிகர்கள் எல்லாருமே இதை ரொம்ப கொண்டாடி இருக்காங்க, ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. அப்புறம் இந்த படத்துக்குடைய மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் இங்கே உட்காந்துட்டுருக்க எல்லாருமே தான், தனித்தனியாக எல்லாரும் பேரும் சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஆஸ் எ ஹீரோவாக ஒரு அந்த கேரக்டரை நான் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கும்போது இவங்க அவங்களுடைய ஜாப் வந்து ரொம்ப நல்லா பண்ணாங்க. இவர்கிட்ட ஆரம்பித்து சார்ட்ட ஆரம்பித்து இங்கே உட்காந்துட்டுருக்க எல்லாருக்கிட்டுமே நம்ம சொல்லலாம். ஸோ இவங்க எல்லாரும் நடித்து ஆடியன்ஸை கவர் பண்ண தான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய சக்ஸஸ் என்னுடைய நடிப்பை விட. ஸோ அவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் இல்லை, என்னுடைய எல்லா படங்கள்லேயுமே என் கூட நடித்தவங்க எல்லாருமே இருப்பாங்க. எல்லா படங்களும் வித்தியாசமான கேரக்டர்ஸில் கண்டிப்பாக கூட ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ அது கண்டிப்பாக உறுதி. அதுக்கப்புறமா ஹீரோயின் அவங்க என் கூட இருப்பாங்களான்றத நான் டைரக்டர்கிட்ட கேட்கணும். அடுத்த படத்தில் சொல்லிட்டாங்கண்ணே. சரி, அடுத்த படத்தில் இப்போ இந்த படத்தில் நானும் மேகா ஆகாஷம் தான் மறுபடியும் பண்ணுறோம். சீன்ஸ் மட்டும் கொஞ்சம் டெவலப் பண்ணி வைப்பா. ஸோ எல்லாருக்கும் ஒன் செகண்ட் நன்றி நான் சொல்லிக்கிறேன். ஆல்ரெடி டைம் இல்லை, நீங்கள் ஏதாவது நீங்கள் பேசுகிறதா இருந்தால் கொஸ்டின்ஸ் எதனா இருந்தால் நம்ம கொஞ்சம் ஃபியூ கொஸ்டின்ஸ் மட்டும் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். வந்துட்டிங்களா தலைவா? இல்லை, தெற்குப்பட்டி தென்ராசு அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒன்று யோசித்து வச்சுருந்தோம். ஆக்சுவலாக வடக்குப்பட்டியிலேருந்து அந்த சைடு போயிட்டோன்னு, பட் இப்போது அதை விட வேறு ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கிறதுனால இது கண்டிப்பாக பண்ணால் பண்ணுவோம். இல்லை, அது நீங்கள் பார்க்குறவங்க தான் முடிவு பண்ணிக்கணும். ஆத்திகராக பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆத்திகர் படமாக தெரியும், நாத்திகராக பார்த்தீங்கன்னா அது ஒரு நாத்திகர் படமாக தெரியும். ஏன்னா மக்கள் வந்து ரெண்டுமே மிக்சடு எல்லாருமே கலந்து வந்து சினிமாவை என்ஜாய் பண்ணுன்றதுனால அப்படி ஒரு கிளைமேக்ஸ் தான் டைரக்டர் வச்சுருக்காரு. நீங்கள் ஆத்திகரா நாத்திகரா? அப்போ சாமி படம் தான். சந்தானம் சார், அதே மாதிரி ஹீரோயின் உங்கள் படம் எல்லாத்துலேயுமே பிரமாதமாக இருப்பாங்க, இந்த படத்துலையும் பிரமாதமாக இருப்பாங்க இருக்காங்க. ஆனால் வந்து அவங்களோட ஒரு நல்ல ஒரு டூயட்டோ இல்லை லவ் சீனோ இல்லை, அதை இப்போ கேட்டிங்க. அடுத்த படத்தில் இந்த படத்தில் காமெடி எல்லாமே எக்ஸ்ட்ரானரி, ஜனரஞ்சகமாக பிரமாதமாக இருந்தது. அந்த விஷயம் எங்களோட அந்த ஃபீலிங்கையும் புரியல. இல்லை, உங்களுக்கு இது நான் எழுதி கொடுத்து கேட்ட மாதிரியே இருக்கும். யாருனா பார்த்தாங்கன்னா இவன் மனசில் இருக்கிறதெல்லாம் அவன் மூலமாக கேட்கலாமலன்ட்டு. இல்லை, இப்போ கூட நான் சொல்கிறேன், இந்த காஸ்டியூமும் இந்த ஹேர் ஸ்டைலும் வேறு யாராவது போட்டு வந்தாங்கன்னா நன்னு படத்தில் வர பேய் மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் அவங்கள பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்காங்கன்னு. இவங்களோட எந்த சீனுமே இல்லை தான். நான் கேட்டேன் கார்த்திக்கிட்ட, இவனும் உங்களை பேர் தான் வச்சுருக்கேன், ஆனால் இந்த ரசனை வர மாட்டேது, நான் என்ன பண்ணுறது? அதனால் அடுத்த படத்தில் கண்டிப்பாக வச்சுருக்கார்த்தி. கேட்டுங்க, அவங்க கேட்குறாங்க, நான் கேட்கலங்க. ஆ அதான் காமிச்சிருக்கேன், கண்ணாத்தா கோவில். இல்லை இல்லை, நீ இந்த கொஸ்டினை வேறு மாதிரி மீன் பண்ணி கொண்டு போகிற போல. அந்த மாதிரி எந்த கோவில் எதையுமே நம்ம வந்து இது பண்ணல. எந்த கோவிலாக இருந்தாலுமே அதை வச்சு கடவுளை வச்சு காசு பண்ணுறவங்க மேலே தப்பு. அதே மாதிரி அந்த கடவுள் நம்பிக்கையை வச்சு அரசியல் பிரச்சனை பண்ணுறதும் தப்பு அப்படின்றது தான் காமிச்சிருக்கோம். உனக்கு எப்படி தோணுது? கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இருக்கு, இல்லாதவங்களுக்கு இல்லை. ஸோ அதனால அவங்க ரெண்டு பேருக்குமே அதை பொதுவாக தான் வச்சுருக்கோம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இருக்குது, நான் சாமி கும்பிட்றவன், நான் ஆன்மீகவாதி, நான் வந்து கடவுள் நம்பிக்கை உடையவன், இப்போ கூட கயிறில் கயிறு கட்டிட்டு இருக்கேன். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இருக்குது, இல்லாட்டி நான் சூழ வச்சுட்டு நிற்கவே மாட்டேன். அதனால் சார், இந்த படம் ரிலீஸுக்கு அப்புறம் இந்த முன்னாடியான அவர் கேட்டார்ல இந்த இஷ்யூ, அது மக்களுக்கு கிளியர் ஆகிடுச்சுன்னு நம்புறீங்களா? ஆமாம், இல்லைன்னா இது வந்து வெற்றி படமாக இருக்காது, யாருமே சிரிச்சிருக்க மாட்டாங்க, கைத்தட்டியிருக்க மாட்டாங்க, ரிவ்யூஸ் நல்லா வந்திருக்காது, நீங்கள்லாம் வந்து பார்த்துட்டு பாராட்டி எழுதியிருக்க மாட்டீங்க. நீங்களே இந்த கேள்வி இப்போ கேட்டிருப்பீங்களா, வேறு ஏதாவது தான் எழுதியிருப்பீங்க. அதனால் அது மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க, மக்களுக்கு வந்து புரிஞ்சிடுச்சு இவங்க என்ன சொல்ல வந்திருக்காங்க. அதுவும் இந்த கண்டென்ட் இன்றைக்கி காமெடி பொறுத்த வரைக்கும் ஹாரர் காமெடி, அப்புறம் வந்துட்டு ஃபேமிலி காமெடி, இப்படி நம்ம லவ் ராம் காமெடிலாம் போகலாம். ஆனால் ஒரு சோஷியல் காமெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம்.
டைரக்டரால் ஈஸியாக பண்ணவே முடியாது. ஏன்னா சோஷியல் கண்டென்ட்ல கை வைக்கும்போது ரொம்ப பார்த்து வைக்கணும். ஏன்னா ரெண்டு விதமான ஆட்களுமே இருப்பாங்க. ஸோ அது ரொம்ப கார்த்திக் பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணதுனால ரெண்டு விதமான ஆடியன்ஸுமே என்ஜாய் பண்ணுறாங்க. நாத்திகரும் என்ஜாய் பண்ணுறாங்க, ஆத்திகரும் என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு உண்மையிலேயே டைரக்டர் தான் நம்ம பாராட்டு சொல்லணும். அதே மாதிரி கூல் சுரேஷ் கூல் சுரேஷ் இந்த கண்ணாடி நீங்கள் கொடுத்ததாக தான் சொன்னாரு, அதுக்கு அந்த கருப்பு பெயிண்ட் அடிச்சிருக்கலாம்ல படத்தில் வர்ற மாதிரி. உண்மைதான், இதோட அந்த கண்ணாடி யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க நினைக்க. திருப்பி நீ வாங்கி யூஸ் பண்ணி வர பண்ண மாட்டேன்ல. அது அவன் அப்படி தான் பிக் பாஸ் இருந்து ஒருத்தர்கிட்ட ஒரு ட்ரெஸ் வாங்கி வந்திருக்கான், அவங்க பேர்லாம் சொல்ல மறந்துட்டா கண்ணாடி மட்டும் சொல்லிட்டான் இவர்கிட்ட இருந்து வாங்கினேன்ட்டு. அவனை பற்றி நீங்கள் பேசினா பேசிக்கிட்டே இருக்கணும், அதுக்கு தான் அவன் ஏதோ ஒன்று பண்ணுறான், அதை கண்டுக்காதீங்க. ஆ அண்ணா ம் ஆமாம், அது ஃபஸ்ட்டு அந்த ஒரு இஷ்யூ ஆச்சு, அதுக்கப்புறம் அது ஒரு பாலிட்டிக்ஸாக மாறுச்சு. இப்போ நம்ம படம் எடுத்தது எல்லாரும் மறந்து கவலையை மறந்து சிரிக்கணுன்றது, அது ஒரு பிரச்சனையாக ஒரு பாலிட்டிக்ஸாக மாறும்போது எதெல்லாம் நமக்கு தேவையில்லை அதை நம்ம ஸ்மூத் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக சில விஷயங்களை விட்டுட்டோம் வேண்டான்ட்டு. ஆமாம், அதில் என்னென்ன இருக்கு. ஆமாம் ஆமாம், அதில் ஒரு ஹீரோயின் கிடச்சிட்டாங்க, இன்னொரு ஹீரோயின் மட்டும் கிடைக்கல, கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்க பத்திரிகை உலகி நைன் தரா மட்டும் இருக்கீங்க, அனுஷ்கா காணும், அனுஷ்கா வரலையா? ஏ அதை விட முக்கியமான இதில் ஆ இல்லை, எனக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் படம் பார்த்துட்டு வாழ்க்கையில் ரொம்ப இறுக்கமாக இருக்கவங்க, ரொம்ப சோகமாக இருக்கும், ரொம்ப பிரச்சனை. மேபி சைக்காட்ரிக் டாக்டர் ரெண்டு மூணு பேர் எனக்கு அவங்க பேஷண்ட்ஸ்க்கு மெயினாக இந்த ஷோஸ் எல்லாம் போட்டு காமிச்சிருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி மக்கள்கிட்ட ரொம்ப இறுக்கம்தான் இருக்குது, எல்லாருமே முகத்தில் ஒரு சோகம் ஒரு ஒரு சந்தோஷமே இல்லை. அட்லீஸ்ட் நம்ம கடவுள் ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கேன். நான் என்னோடய சின்ன வயசில் ஆரம்பிக்கும் போது என் கூட இருக்கிற எல்லோரும் நான் சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பேன். அதுக்கு அது வந்து பாலாஜன்னோட சேர்ந்தேன். அப்போ அவர் வந்து பாப்பா என் கூட டிவியில் நடிப்பான்னு எனக்கு கூப்பிட்டு வந்தார். அப்புறம் அந்த காமெடி பார்த்துட்டு சிம்பு கூப்பிட்டு எனக்கு மன்மதில் சான்ஸ் கொடுத்தாரு. ஸோ என்னோடய நோக்கம் எதுவாக இருந்துச்சுன்னா என்னை சுற்றி இருக்கிறவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும், சிரிக்க வைக்கணும். அது கடவுள் எனக்கு ஒரு லைஃப் கொடுத்தாரு சினிமான்னு. அப்போது அதை நம்ம செய்யணும் அப்படின்றதான் என்னோடய நோக்கமாக இருக்குது, அதை நோக்கி தான் நான் போயிட்டுருக்கேன். என்னோடய படங்கள்னால நீங்கள் வந்து சிரிக்கலாம், கவலையை மறந்து என்ஜாய் பண்ணலாம், இது மட்டும் தான். சதன சார், சார் இங்கே பாருங்க, லெஃப்ட் ஆ சொல்ல சொல்ல சார், படம் ஃபுல்லாக சூப்பராக இருக்குது, ஆனால் வந்து கட் சீன் வேறு அதை விட நல்லா இருக்குது. அவர் கையில இருக்கு அந்த கத்திரி. சந்தானம் சார், அதே மாதிரி முன்னாடிலாம் நீங்கள் ஹீரோவுக்கு நண்பராக வர்றப்போ கூட உங்களையே பார்த்துட்டு இருக்கணும்னு தோணும். இப்போ நீங்கள் ஹீரோ ஆன பிறகு உங்கள் கூட இருக்கிறாங்களா செஷு, மாறன், ஏ ரவி, மரியா சார், கூல் சுரேஷ், இவங்களெல்லாம் அவங்களுக்கும் ஸ்பேஸ் கொடுத்து நடிக்கிற மாதிரி தெரியுது. இந்த மாற்றம் எதனால் எப்போலேருந்து நிகழ்ந்தது? இல்லைண்ணா, இப்போ ஒரு 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 காமெடின்னா அந்த காமெடி நடக்கிறதுக்கு மற்றவங்க சுற்றி இருக்கிறவங்க அதுக்கு ஆக்ட் பண்ணணும், அதுக்கு ஸ்பேஸ் தரணும். நானும் பேசுவோம் காமெடி, அவரும் பேசுவார், இவங்களும் பேசுவாங்கன்னா அது சண்டை மாதிரி ஆகிடும். அதனால தான் நிறைய படத்தில் நிறைய காமெடியன்ஸ் இருப்பாங்க, ஆனால் காமெடி ஒர்க் அவுட் ஆகாது. என்ன ஆகுனா சண்டை மாதிரி ஆகிடும், என் மேலே பஞ்சு முடியணும், இல்லை நான் தான் பஞ்சு பேசுவோம் அப்படி அது பண்ணக்கூடாது. அங்கே ஒருத்தர் செட்டிலாக ப்ளே பண்ணணும், மற்றவங்க அது யார் பண்ணுறாங்களோ அவங்க கொஞ்சம் பண்ண வைக்கணும், அப்போ தான் காமெடி ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதை நான் இந்த படத்தில் பண்ணேன். இதுக்கு முன்னாடி இதுக்கப்புறம் வர படங்களே அதான் நான் பண்ணுவேன். என்னுடைய ரோல் நான் பண்ணிவிட்டு சுற்றி காமெடியன்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதுக்கு நம்ம ஸ்பேஸ் கொடுத்து ஒர்க் பண்ணுறது. ஸோ இதுதான் காமெடியோட ஃபார்முலாவே. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன்னா அதுக்கு நீங்கள் அமைதியாக இருந்தால் தானே சிரிப்பு வரும், நீங்களும் நானும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருந்தா அப்படி இருக்கும். ஸோ அது அந்த ஒரு ரூ சதன சார், இப்போ ரஜினி சாரை வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க, சங்கின்னு விஷயம் சொன்னாங்க சார். ஆ யாருங்க? சரி அண்ணன் அண்ணன் கேட்டு முடியிட்டா அண்ணன் கேளுங்க, நீங்கள் கேளுங்கண்ணே. ஈவே ராமசாமி நம்ம எங்கேயும் மென்ஷன் பண்ணலண்ணே. இல்லைண்ணே, படம் பார்த்தீங்களாண்ணே, படத்தில் அந்த பையன்கிட்ட வந்துட்டு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு ஒன்று சொல்லுவாங்க அவங்க அம்மா, அதாவது சொன்னால் கடவுள் இருக்காரான்வாங்க. நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், பானை செய்கிறேன், நான் எப்படி கடவுளை நம்புறதுன்னு அவன் சொல்லுவான். அதுதான் அந்த கேரக்டர் கேட்பார், நம்ம ஜெம்புலி ஜெகன் கேட்பாங்க. சி இது வந்துட்டுண்ணே, நம்ம வந்து இல்லைண்ணா, இப்போ வந்துட்டு நீங்கள் குப்புசாமி கந்தசாமி எந்த பேருனாலும் வைக்கல நம்ம படத்தில், ராமசாமி வடக்குப்பட்டி ராமசாமின்னு வச்சதுக்கு காரணம் என்னென்னா, டைரக்டர் வந்து கவுண்டமணி சாரோட ஃபேன், நானும் அவரோட ஃபேன். டிக்கி லோனான்றது அவரோட டயலாக்,
அதே மாதிரி வடக்கப்பட்டி ராமசாமின்றது கவுண்டமணி சாரோட டயலாக். இதுக்கப்புறம் நான் ஆர்யாவும் நடிக்க போகிற படத்துக்கும் கவுண்டமணி சார் டயலாக் தான் வச்சுருக்காங்க. இதே இந்த ஒரு டயலாக்கு வராமல் இந்த நான் சொன்ன இந்த காரணங்கள்லாம் இல்லாமல் திடீர்னு நீங்கள் ராமசாமின்னு ஏன் வச்சிங்கன்னு கேட்டிங்கன்னா அது சரியாக இருக்கும். அண்ணா ஒரு கொஸ்டின் தான் சொன்னீங்க, நாலு கொஸ்டின் கேட்டுக்கிறீங்க சார். அண்ணா இங்கே பாருங்க, அண்ணா இங்கே பாருங்க. இல்லை இல்லை அண்ணா ஒரு நிமிஷம் முடிச்சேன் சார். அண்ணா உங்கள் பேர் என்னண்ணே? அண்ணா தவிர. அப்போ நீங்கள் வந்து ஏடிஎம்கேல வந்துட்டு இதுவாக இருக்கீங்களா? என்னங்க இருக்கு நெக்ஸ்ட் ஓகே சார் அதே டயத்தில் இப்போ ஒரு கேள்வி. இதான் இப்போ நிர்கல் ரவி சார் பேசுகிறப்போ வடக்குப்பட்டி ராமசாமிக்கு சலாம் போடுங்கன்னாரு, லால் சலாம் ரிலீஸ் ஆயிருக்கு, அடுத்த வாரத்தை நோக்கி போகிறதுனால அந்த டயலாக யூஸ் பண்ணாரா தெரியலீங்களா? சார்ட்டு தான் கேட்கணும் அவர் என்ன மீனிங்கில் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஏதாவது முடிச்ச லாஸ்ட் க்வெஸ்டினா மேக அம்மா அழகுன்னு யார் சொன்னது? நானா டைரக்டரா? இல்லை இல்லை கண்டிப்பாக ரெண்டு பேருமே அழகு தான். ஸோ அதனால் ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாருமே சந்திச்சதில். ரொம்ப இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து இந்த ஒரு வெற்றி நிகழ்ச்சி வெற்றி சக்ஸஸ் மீட்டுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறது யாரெல்லாம் சிரித்து இந்த படம் பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு சமமான ஒரு விஷயம். ஸோ எல்லாருக்குமே என்னுடைய மனமாத நன்றி. நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஆல்ரெடி 2 மணி நோக்கி போயிட்டுருக்கோம். நிறைய பேர் பசிக்க ஆரம்பிச்சிட்ருக்கோன்னு நினைக்கிறேன். அதில் சேசு மாதிரி மாம்சில் கொஞ்சம் சுகர் பேஷண்ட் வேறு, மாத்திரை போடுற டைம் ஆகிட்டுருக்கோம். ஸோ அதனால் நான் ஸ்ட்ரைட்டாக சக்ஸஸ் மீட் நன்றி அப்படின்றது நம்ம ப்ரொடியூசர் விஸ்வா சாரில் ஆரம்பித்து ப்ரொடக்ஷனில் டீ கொடுக்கிற தம்பி வரைக்கும் நம்ம எல்லார் பேருமே சொல்லி ஆகணும். ஏன்னா எல்லாருடைய உழைப்பும் தான் இந்த படத்தினுடைய சக்ஸஸ். ஸோ எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி. அப்புறம் கார்த்திக் எல்லாருமே சொன்ன மாதிரி பிரசன்ட் மீடியா நீங்கள் ஃபஸ்ட்டு ஷோ பார்த்துட்டு அன்றைக்கி நைட்டு ட்யூட் பண்ணது, இன்ஸ்டாகிராமில் நீங்கள் சப்போர்ட் பண்ணது, ரிவ்யூஸ்லாம் மார்னிங்கே சீக்கிரமாக சொன்னது, நிறைய ரிவ்யூஸ் பாசிட்டிவாக வந்தது. ஸோ இது எல்லாமே இந்த படத்துனுக்கு இந்த படத்துக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்தது. ஸோ அதுக்கப்புறம் என்னுடைய உயிரினும் மேலான என் அன்பு சொந்தங்களாகி ரசிகர்களுடைய சப்போர்ட். ஸோ தமிழ் சினிமா ரசிகர்கள் எல்லாருமே இதை ரொம்ப கொண்டாடி இருக்காங்க, ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. அப்புறம் இந்த படத்துக்குடைய மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் இங்கே உட்காந்துட்டுருக்க எல்லாருமே தான். தனித்தனியாக எல்லாரும் பேரும் சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஆஸ் எ ஹீரோவாக ஒரு அந்த கேரக்டரை நான் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கும்போது இவங்க அவங்களுடைய ஜாப் வந்து ரொம்ப நல்லா பண்ணாங்க. இவர்கிட்ட ஆரம்பித்து சார்ட்ட ஆரம்பித்து இங்கே உட்காந்துட்டுருக்க எல்லாருக்கிட்டுமே நம்ம சொல்லலாம். ஸோ இவங்க எல்லாரும் நடித்து ஆடியன்ஸை கவர் பண்ண தான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய சக்ஸஸ் என்னுடைய நடிப்பை விட. ஸோ அவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் இல்லை என்னுடைய எல்லா படங்கள்லேயுமே என் கூட நடித்தவங்க எல்லாருமே இருப்பாங்க. எல்லா படங்களும் வித்தியாசமான கேரக்டர்ஸ்லாம் கண்டிப்பாக கூட ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ அது கண்டிப்பாக உறுதி. அதுக்கப்புறமா ஹீரோயின் அவங்க என் கூட இருப்பாங்களான்றத நான் டைரக்டர்கிட்ட கேட்கணும். அடுத்த படத்தில் சொல்லிட்டாங்கண்ணே. சரி அடுத்த படத்தில் அப்போ இந்த படத்தில் நானும் மேகா ஆகாஷும் தான் மறுபடியும் பண்ணுறோம். சீன்ஸ் மட்டும் கொஞ்சம் டெவலப் பண்ணி வைப்பா. ஸோ எல்லாருக்கும் ஒன் செகண்ட் நன்றி நான் சொல்லிக்கிறேன். ஆல்ரெடி டைம் இல்லை. நீங்கள் ஏதாவது நீங்கள் பேசுகிறதா இருந்தால் கொஸ்டின்ஸ் எதனா இருந்தால் நம்ம கொஞ்சம் ஃபியூ கொஸ்டின்ஸ் மட்டும் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். வந்துட்டிங்களா தலைவா? ம் இல்லை தெற்குப்பட்டி தென்ராசு அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒன்று யோசித்து வச்சுருந்தோம். ஆக்சுவலாக வடக்குப்பட்டியிலேருந்து அந்த சைடு போயிட்டோன்னு. பட் இப்போது அதை விட வேறு ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கிறதுனால இது கண்டிப்பாக பண்ணால் பண்ணுவோம். இல்லை அது நீங்கள் பார்க்குறவங்க தான் முடிவு பண்ணிக்கணும். ஆத்திகராக பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆத்திகர் படமாக தெரியும், நாத்திகராக பார்த்தீங்கன்னா அது ஒரு நாத்திகர் படமாக தெரியும். ஏன்னா மக்கள் வந்து ரெண்டுமே மிக்சடு எல்லாருமே கலந்து வந்து சினிமாவை என்ஜாய் பண்ணோன்றதுனால அப்படி ஒரு கிளைமேக்ஸ் தான் டேரக்டர் வச்சுருக்காரு. நீங்கள் ஆத்திகரா நாத்திகரா? அப்போ சாமி படம் தான். சந்தான சார் அதே மாதிரி ஹீரோயின் உங்கள் படம் எல்லாத்துலேயுமே பிரமாதமாக இருப்பாங்க, இந்த படத்துலையும் பிரமாதமாக இருப்பாங்க இருக்காங்க. ஆனால் வந்து அவங்களோட ஒரு
நல்ல ஒரு டூயட்டோ இல்ல லவ் சீனோ இல்ல அதப்ப கேட்டீங்க. அடுத்த படத்துல இந்த படத்துல காமெடி எல்லாமே எக்ஸ்ட்ரானரி ஜனரஞ்சகமா பிரமாதமா இருந்தது. அந்த விஷயம் எங்களோட அந்த ஃபீலிங்கையும் புரிஞ்சு இல்ல உங்களுக்கு இது நான் எழுதி கொடுத்து கேட்ட மாதிரியே இருக்கும். யாருன்னா பார்த்தாங்கன்னா இவன் மனசுல இருக்கிறதெல்லாம் அவன் மூலமா கேட்கலாமலன்ட்டு. இல்ல இப்போ கூட நான் சொல்றேன், இந்த காஸ்டியூமும் இந்த ஹேர் ஸ்டைலும் வேற யாராவது போட்டு வந்தாங்கன்னா நன்னு படத்துல வர பேய் மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா அவங்கள பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்காங்கன்னு. இவங்களோட எந்த சீனுமே இல்லதான் நான் கேட்டேன் கார்த்திக் கிட்ட, இவனும் உங்களை பேர் தான் வச்சிருக்கேன் ஆனால் இந்த ரசனை வர மாட்டேது நான் என்ன பண்றது. அதனால அடுத்த படத்தில் கண்டிப்பாக வச்சிருக்காரு கேட்டுங்க. அவங்க கேட்கலாங்க, நான் கேட்கலங்க. ஆ அதான் காமிச்சிருக்கேன் கண்ணாத்தா கோவில். இல்லை இல்லை, நீ இந்த கொஸ்டினை வேறு மாதிரி மீன் பண்ணி கொண்டு போகிற போல. அந்த மாதிரி எந்த கோவில் எதையுமே நம்ம வந்து இது பண்ணல. எந்த கோவிலாக இருந்தாலுமே அதை வச்சு கடவுளை வச்சு காசு பண்ணுறவங்க மேலே தப்பு. அதே மாதிரி அந்த கடவுள் நம்பிக்கையை வச்சு அரசியல் பிரச்சனை பண்ணுறதும் தப்பு அப்படின்றது தான் காமிச்சிருக்கோம். உனக்கு எப்படி தோணுது? கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இருக்கு, இல்லாதவங்களுக்கு இல்லை. ஸோ அதனால அவங்க ரெண்டு பேருக்குமே அதை பொதுவாக தான் வச்சுருக்கோம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இருக்குது, நான் சாமி கும்பிட்றவன், நான் ஆன்மீகவாதி, நான் வந்து கடவுள் நம்பிக்கை உடையவன், இப்போ கூட கயிறில் கயிறு கட்டிட்டுருவேன். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இருக்குது, இல்லாட்டி நான் சூழ்நிலை வச்சுட்டு நிற்கவே மாட்டேன். அதனால் சார் இந்த படம் ரிலீஸுக்கு அப்புறம் இந்த முன்னாடியான அவர் கேட்டார்ல அந்த இஷ்யூ, அது மக்களுக்கு கிளியர் ஆகிடுச்சுன்னு நம்புறீங்களா? ஆமாம், இல்லைன்னா இது வந்து வெற்றி படமாக இருக்காது. யாருமே சிரிச்சிருக்க மாட்டாங்க, கைத்தட்டியிருக்க மாட்டாங்க, ரிவ்யூஸ் நல்லா வந்திருக்காது. நீங்கள்லாம் வந்து பார்த்துட்டு பாராட்டி எழுதியிருக்க மாட்டீங்க. நீங்களே இந்த கேள்வி இப்போ இப்போ கேட்டிருப்பீங்களா, வேறு ஏதாவது தான் எழுதியிருப்பீங்க. அதனால் அது மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க, மக்களுக்கு வந்து புரிஞ்சிடுச்சு இவங்க என்ன சொல்ல வந்திருக்காங்க. அதுவும் இந்த கண்டென்ட் இன்றைக்கி காமெடியை பொறுத்த வரைக்கும் ஹாரர் காமெடி, அப்புறம் வந்துட்டு ஃபேமிலி காமெடி, இப்படி நம்ம லவ்வு ராம் காமெடிலாம் போகலாம். ஆனால் ஒரு சோஷியல் காமெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம், டைரக்டரால் ஈஸியாக பண்ணவே முடியாது. ஏன்னா சோஷியல் கண்டென்ட்டில் கை வைக்கும்போது ரொம்ப பார்த்து வைக்கணும். ஏன்னா ரெண்டு விதமான ஆட்களுமே இருப்பாங்க. ஸோ அது ரொம்ப கார்த்திக் பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணதுனால ரெண்டு விதமான ஆடியன்ஸுமே என்ஜாய் பண்ணுறாங்க. நாத்திகரும் என்ஜாய் பண்ணுறாங்க, ஆத்திகரும் என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு உண்மையிலேயே டைரக்டர் தான் நம்ம பாராட்டு சொல்லணும். அதே மாதிரி கூல் சுரேஷ், கூல் சுரேஷ் இந்த கண்ணாடி நீங்கள் கொடுத்ததாக தான் சொன்னார், அதுக்கு அந்த கருப்பு பெயிண்ட் அடிச்சிருக்கலாம்ல படத்தில் வர்ற மாதிரி. உண்மைதான், இதோட அந்த கண்ணாடி யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க நான் திருப்பி நீ வாங்கி யூஸ் பண்ணி வைப்பார பண்ண மாட்டேன்ல. அது அவன் அப்படி தான் பிக் பாஸ் வந்து ஒருத்தர்கிட்ட ஒரு ட்ரெஸ் வாங்கி வந்திருக்கான், அவங்க பேர்லாம் சொல்ல மறந்துட்டான், கண்ணாடி மட்டும் சொல்லிட்டான் இவர்கிட்ட இருந்து வாங்கினான்ட்டு. அவனை பற்றி நீங்கள் பேசினா பேசிக்கிட்டே இருக்கணும், அதுக்கு தான் அவன் ஏதோ ஒன்று பண்ணுறான், அதை கண்டுக்காதீங்க. ஆ அண்ணா ம் ஆமாம், அது ஃபஸ்ட்டு அந்த ஒரு இஷ்யூ ஆச்சு, அதுக்கப்புறம் அது ஒரு பாலிட்டிக்ஸாக மாறுச்சு. இப்போ நம்ம படம் எடுத்தது எல்லாரும் மறந்து கவலையை மறந்து சிரிக்கணுன்றது, அது ஒரு பிரச்சனையாக ஒரு பாலிட்டிக்ஸாக மாறும்போது எதெல்லாம் நமக்கு தேவையில்லை அதை நம்ம ஸ்மூத் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக சில விஷயங்களை விட்டுட்டோம் வேண்டான்ட்டு. ஆமாம், அதில் என்னென்ன இருக்கு? ஆமாம் ஆமாம், அதில் ஒரு ஹீரோயின் கிடச்சிட்டாங்க, இன்னொரு ஹீரோயின் மட்டும் கிடைக்கல, கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்க பத்திரிகை உலகி நைன் தரா மட்டும் இருக்கீங்க, அனுஷ்கா காணோம், அனுஷ்கா வரலையா? ஏ அதை விட முக்கியமான இதில் ஆ இல்லை, எனக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் படம் பார்த்துட்டு வாழ்க்கையில் ரொம்ப இறுக்கமாக இருக்கவங்க, ரொம்ப சோகமாக இருக்கும், ரொம்ப பிரச்சனை. மேபி சைக்கார்டிக் டாக்டர் ரெண்டு மூணு பேர் எனக்கு அவங்க பேஷண்ட்ஸ்க்கு மெயினாக இந்த ஷோஸ் எல்லாம் போட்டு காமிச்சிருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி மக்கள்கிட்ட ரொம்ப இறுக்கம் தான் இருக்குது, எல்லாருமே முகத்தில் ஒரு சோகம் ஒரு சந்தோஷமே இல்லை. அட்லீஸ்ட் நம்ம கடவுள் ஒரு விஷயத்த கொடுத்துருக்கேன். நான் என்னோடய சின்ன வயசில் ஆரம்பிக்கும் போது என் கூட இருக்கிற எல்லாரும் நான் சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பேன். அதுக்கு அது வந்து பாலாஜன்னோட சேர்ந்தேன். அப்போ அவர் வந்து பாப்பா என் கூட டிவியில் நடிப்பான்னு எனக்கு கூப்பிட்டு வந்தார். அப்புறம் அந்த காமெடி பார்த்துட்டு சிம்பு கூப்பிட்டு எனக்கு மன்மதில் சான்ஸ் கொடுத்தார். ஸோ என்னோடய நோக்கம் எதுவாக இருந்துச்சுன்னா என்னை சுற்றி இருக்கிறவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும், சிரிக்க வைக்கணும். அது கடவுள் எனக்கு ஒரு லைஃப் கொடுத்தாரு சினிமான்னு. அப்போது அதை நம்ம செய்யணும் அப்படின்றதான் என்னோடய நோக்கமாக இருக்குது, அதை நோக்கி தான் நான் போயிட்டுருக்கேன். என்னோடய படங்கள்னால நீங்கள் வந்து சிரிக்கலாம், கவலையை மறந்து என்ஜாய் பண்ணலாம், இது மட்டும் தான். சந்தன சார், சந்தன சார், சந்தன சார் இங்கே பாருங்க, உங்களுக்கு லெஃப்ட். ஆ சொல்லுங்க சொல்லுங்க சார். படம் ஃபுல்லாக சூப்பராக இருக்குது, ஆனால் வந்து கட் சீன் வேறு அதை விட நல்லா இருக்குது. உங்களுக்கு கதை நகர்ந்து போகும்போது சில சீன்ஸ் ரொம்ப காமெடியா போயிட்டு இருந்தாலும் கதைக்குள்ள போனா கொஞ்சம் லேக் ஆகும்.
அப்போ அதை வந்து எடிட்டர் எங்க எடிட்டர் சாரா அவர் கையில இருக்கு, எங்க கையில கிடையாது, அவரே வந்து கட் பண்ணிடுவாங்க. அதுக்கு தான் அவரு வேலையா கொடுத்து வச்சிருக்காங்க. இல்லைங்க இது காமெடி நல்லா இருக்கு ஆனா பட் இங்க கதை கொஞ்சம் மிஸ் ஆகுதுன்னா அவர் கையில இருக்கு அந்த கத்திரி. சந்தானம் சார் அதே மாதிரி முன்னாடிலாம் நீங்கள் ஹீரோவுக்கு நண்பராக வர்றப்போ கூட உங்களையே பார்த்துட்டு இருக்கணும்னு தோணும். இப்போ நீங்கள் ஹீரோ ஆன பிறகு உங்கள் கூட இருக்கிறாங்களா செஷு மாறன் ஏ ரவி மரியா சார் கூல் சுரேஷ் இவங்களெல்லாம் அவங்களுக்கும் ஸ்பேஸ் கொடுத்து நடிக்கிற மாதிரி தெரியுது. இந்த மாற்றம் எதனால் எப்போலேருந்து நிகழ்ந்தது? இல்லைண்ணா இப்போ ஒரு 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 காமெடின்னா அந்த காமெடி நடக்கிறதுக்கு மற்றவங்க சுற்றி இருக்கிறவங்க அதுக்கு ஆக்ட் பண்ணணும், அதுக்கு ஸ்பேஸ் தரணும். நானும் பேசுவோம் காமெடி, அவரும் பேசுவார், இவங்களும் பேசுவாங்கன்னா அது சண்டை மாதிரி ஆகிடும். அதனால தான் நிறைய படத்தில் நிறைய காமெடியன்ஸ் இருப்பாங்க ஆனால் காமெடி ஒர்க் அவுட் ஆகாது. என்ன ஆகுனா சண்டை மாதிரி ஆகிடும், என் மேலே பஞ்சு முடியணும் இல்லை நான் தான் பஞ்சு பேசுவேன் அப்படி அது பண்ணக்கூடாது. அங்கே ஒருத்தர் செட்டிலாக ப்ளே பண்ணணும், மற்றவங்க அது யார் பண்ணுறாங்களோ அவங்க கொஞ்சம் பண்ண வைக்கணும், அப்போ தான் காமெடி ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதை நான் இந்த படத்தில் பண்ணேன். இதுக்கு முன்னாடி இதுக்கப்புறம் வர படங்களே அதான் நான் பண்ணுவேன். என்னுடைய ரோல் நான் பண்ணிவிட்டு சுற்றி காமெடியன்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதுக்கு நம்ம ஸ்பேஸ் கொடுத்து ஒர்க் பண்ணுறது. ஸோ இதுதான் காமெடியோட ஃபார்முலாவே. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன்னா அதுக்கு நீங்கள் அமைதியாக இருந்தால் தானே சிரிப்பு வரும், நீங்களும் நானும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருந்தா அப்படி இருக்கும். ஸோ அது அந்த ஒரு ரூ சந்தன சார் இப்போ ரஜினி சாரை வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க, சங்கின் விஷயம் சொன்னாங்க சார். ஆ யாருங்க சரி அண்ணன் அண்ணன் கேட்டு முடியிட்டா அண்ணன் கேளுங்க நீங்க கேளுங்கண்ண ஈவே ராமசாமி நம்ம எங்கேயும் மென்ஷன் பண்ணலண்ணே. இல்லைண்ணே படம் பார்த்தீங்களாண்ணே, படத்தில் அந்த பையன்கிட்ட வந்துட்டு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு ஒன்று சொல்லுவாங்க அவங்க அம்மா. அதாவது சொன்னால் கடவுள் இருக்காரான்வாங்க, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் பானை செய்கிறேன் நான் எப்படி கடவுளை நம்புறதுன்னு அவன் சொல்லுவான். அதை தான் அந்த கேரக்டர் கேட்பார் நம்ம ஜெம்புலி ஜெகன் கேட்பாங்க. சரி இது வந்துட்டுண்ணே நம்ம வந்து இல்லைண்ணா இப்போ வந்துட்டு நீங்கள் குப்புசாமி கந்தசாமி எந்த பேருனாலும் வைக்கல நம்ம படத்தில், ராமசாமி வடக்குப்பட்டி ராமசாமின்னு வச்சதுக்கு காரணம் என்னென்னா டைரக்டர் வந்து கவுண்டமணி சாரோட ஃபேன், நானும் அவரோட ஃபேன். டிக்கிலோனான்றது அவரோட டயலாக்கு, அதே மாதிரி வடக்குப்பட்டி ராமசாமின்றது கவுண்டமணி சாரோட டயலாக்கு. இதுக்கப்புறம் நானும் ஆர்யாவ் நடிக்க போகிற படத்துக்கும் கவுண்டமணி சார் டயலாக் தான் வச்சுருக்காங்க. இதே இந்த ஒரு டயலாக்கு வராமல் இந்த நான் சொன்ன இந்த காரணங்கள்லாம் இல்லாமல் திடீர்னு நீங்கள் ராமசாமின்னு ஏன் வச்சிங்கன்னு கேட்டிங்கன்னா அது சரியாக இருக்கும். அண்ணா ஒரு கொஸ்டின் தான் சொன்னீங்க, நாலு கொஸ்டின் கேட்டுங்கிறீங்க சார். அண்ணா இங்கே பாருங்க, அண்ணா இங்கே பாருங்க. இல்லை இல்லை அண்ணா ஒரு நிமிஷம் முடிச்சார் சார். அண்ணா உங்கள் பேர் என்னண்ணே? அண்ணா தவிர. அப்போ நீங்கள் வந்து ஏடிஎம்கேல வந்துட்டு இதுவாக இருக்கீங்களா? ஆ டிஎம்கேலேருந்து ஏன் நீங்கள் அண்ணா தவிரன்னு பேர் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? என்னென்ன இதா கார்த்திக் வச்சுக்கோங்க அண்ணா. சோஷியல் மீடியாவில் வந்து சங்கின் வந்து ஒரு பெரிய ஆக்டரை சொல்லியிருந்தாங்க, அதுக்கப்புறம் நீ அந்த ஈவேர மேட்டர் எடுத்துன்னு வந்து உங்களையும் வந்து சங்கின்னு சொன்னாங்க, அதுக்கு ஏதாவது பதில் இருக்கா உங்களுக்கு? சங்கின்றது என்னங்க, இப்போ நான் கூட ஆறாவது நான் வந்து ஆறாவது இல்லை நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருந்தேன், அந்த பொண்ணு பேர் சங்கி தான், நான் சங்கி சங்கின்னு தான் கூப்பிடுவேன், அதுக்காக சங்கி ஆகிடுமா என்னங்க இருக்கு? நெக்ஸ்ட் ஓகே சார். அதே டயத்தில் இப்போ ஒரு கேள்வி, இதான் இப்போ நிர்கல் ரவி சார் பேசுகிறப்போ வடக்குப்பட்டி ராமசாமிக்கு சலாம் போடுங்கன்னாரு, லால் சலாம் ரிலீஸ் ஆயிருக்கு, அடுத்த வாரத்தை நோக்கி போறதுனால அந்த டயலாக யூஸ் பண்ணாரா தெரியலீங்களா? சார்ட்டு தான் கேட்கணும் அவர் என்ன மீனிங்ல சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஏதாவது முடிச்சது லாஸ்ட் கொஸ்டினா? மேகா அம்மா அழகுன்னு யார் சொன்னது? நானா டைரக்டரா? இல்லை இல்லை கண்டிப்பாக ரெண்டு பேருமே அழகு தான். ஸோ அதனால் ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாருமே சந்திச்சதில், ரொம்ப இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து இந்த ஒரு வெற்றி நிகழ்ச்சி வெற்றி சக்ஸஸ் மீட்டுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறது யாரெல்லாம் சிரித்து இந்த படம் பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு சமமான ஒரு விஷயம். ஸோ எல்லாருக்குமே என்னுடைய மனமாத நன்றி. நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ.